வணக்கம். டாக்டர் ஷாஸ் கிளினிக்கோட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம். திருமணம் பிறகு சுயன்பம் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், அல்லது சுயன்பம் வந்து பார்த்திங்கன்னா திருமணமுக்கு பிறகு நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம்ஸ் வருங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கான்செப்டுவலாக பார்ப்போம். இப்போ வந்து ஒரு ஆண் வந்து ரொம்ப வருஷமாக சுயன்பம் பண்ணுறாருன்னா என்ன ஆகும்னா, அந்த சுயன்பம் பண்ணுற டைமில் பார்னோகிராஃபிக் கண்டென்ட், அதாவது செக்ஷுவல் மெட்டீரியல் பார்ப்பார். அந்த செக்ஷுவல் மெட்டீரியல், அந்த பார்ன்ங்கிறது விஷயங்கள் பார்க்கும் போது அவங்க மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்னோகிராஃபிக் கண்டென்ட்டுக்கு அந்த விஷயங்களுக்கு கண்டிஷன் ஆகும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா கண்டிஷனிங் ரெஸ்பான்ஸ் நம்ம சொல்கிறோம். அதோட அர்த்தம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நாய் இருக்கு வச்சுக்கோங்க. அந்த நாய்க்கு வந்து நம்ம வந்து டெய்லி ஒரு பிஸ்கெட் போடுறோம், ஒரு 10 நாளைக்கு பிஸ்கெட் போடுறோம். பிஸ்கெட் அடுத்த 10 நாள் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பெல் அடிப்போம். பிஸ்கெட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பெல் அடிப்போம். அந்த நாய்க்கு வந்து என்ன தெரியும்னா, பெல் அடிக்கிற டைமில் இவரை வந்து பிஸ்கெட் போடுறாங்கிற மாதிரி மைண்டு கண்டிஷன் ஆகும். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் வெறும் பெல் அடித்தாலே நாய் ஓடி வரும், ஏன்னா நீங்கள் பிஸ்கெட் போட போடுறீங்கன்னு தெரியும். பிரெயினுக்கு வந்து கண்டிஷனிங் ரெஸ்பான்ஸ் வந்து அது இது நம்ம சொல்லுவோம் கான்செப்டுவலி. ஸோ பார்னோகிராஃபிக் கண்டென்ட் நீங்கள் அந்த பான் பார்க்கும் போது என்ன ஆகும், உங்கள் பிரெயின் வந்து ஃபஸ்ட் அதுக்கு அடிக்ட் ஆகும், செகண்ட் வந்து கண்டிஷன் ஆகும். கண்டிஷனிங்னா என்னென்னா, அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வெறுப்புத்தன்மை வந்து நல்லா வரும். அண்ட் உங்களுக்கு தாமத்திய உறவில் உங்களோட ஸ்டேபிள் பார்ட்னர், அதாவது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அல்லது மனைவி அல்லது லிவ் இன் பார்ட்னரோட எரெக்ஷன் சரியாக வராது. சம்டைம்ஸ் வந்து இதனால் என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் இல்லை நிறைய வாட்டி இதனால் என்ன ஆகும்னா, மேரேஜஸே நொறுங்கிடும், டிவோர்ஸ் லெவலுக்கு போயிடும். உங்கள் மனைவி உங்கள் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் எங்கேயாவது வெளியில் போய் தாமத்திய உறவு வைக்கிறீங்கிற சந்தேகங்கள் வரும். சம்டைம்ஸ் அவங்கள அவங்களே ஹர்ட் பண்ணிப்பாங்க. நிறைய குடும்பத்தில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து இதனால் வரும். ஸோ பார்னோகிராஃபிக் கண்டென்ட்னால ஃபஸ்ட்டு உங்கள் பிரெயினோட பர்செப்ஷன் மாறும், செகண்ட் வந்து ஃபேமிலியிலையும் ப்ராப்ளம்ஸ் வரும். தேர்ட், வேறு என்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா, வெறுப்புத்தன்மை சரியாக சஸ்டெயின் ஆகாது மனைவியோட, மாஸ்டர்பேஷன் சுயன்பம் பண்ணும்போது மட்டும்தான் சஸ்டெயின் ஆகும், ப்ளஸ் விந்து முந்துதல் பிரச்சனையும் வந்து நிறைய ஆண்களுக்கு சுயன்பம் பண்ணுறதுனால வரும். ஏன்னா விந்து முந்துதல் ஏன் வருதுன்னா, நீங்கள் அந்த செக்ஷுவல் மெட்டீரியலை வந்து பார்த்துட்டே இருக்கீங்க, ஹையர் செக்ஷுவல் கண்டென்ட் பார்த்துட்டே இருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி மூடு எக்கச்சக்கமாக ஆகி கண்ட்ரோல் விட்டு எஜாகுலேஷன் ஆகும். நீங்கள் ஸ்டேபிள் பார்ட்னர் மனைவியோட ட்ரை பண்ணும்போது அதே நடக்கும். ஸோ பிரெயின் நியூரலாஜிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்பேஷன் வந்து கண்டிப்பாக உங்களோட பிரெயினோட ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது இந்த குறிப்பிட்ட விஷயத்தை வந்து பாதிக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆண்கள் திருமணமுக்கு பிறகும் அவங்க மனைவியை வந்து மாஸ்டர்பேட் பண்ணி கூட சொல்லுவாங்க மூடு வரத்துக்கு. பிகாஸ் அந்த ஹேண்டோட ப்ரெஷர், இந்த கையோட ப்ரெஷரும் அந்த வெஜைனாவில் இருக்கிற அந்த ப்ரெஷரும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ தூண்டுதல், அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி அந்த தூண்டுதல் டைம்லேயும் ஆண்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சுயன்பம் பண்ணுற ஆண்கள் அவங்க மனைவியை வந்து உங்கள் ஹேண்டால் எனக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடுங்கிறத சொல்ல, அந்த நம்ம ஊரில் இருக்கிற பெண்கள் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஓப்பன் கிடையாது. ஸோ என்னன்னா, அவங்களுக்கும் ஒரு கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டால் ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஹேண்டால் ஸ்டிமுலேட் பண்ண தான் அவங்களுக்கு மூடு வரும், எரெக்ஷன் வரும். சராசரியாக ஒரு பொண்ணு வந்து ட்ரெஸ் ரிமூவ் பண்ணும்போது அல்லது வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக ஃபோர் ப்ளே பண்ணும்போது வர மூடு வந்து அவங்களுக்கு யூஸ்வலாக வராது, அந்தளவுக்கு வராது. ஸோ அதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி தாமத்திய உறவு நடக்காது. சம்டைம்ஸ் ஹேண்டால் ஸ்டிமுலேட் பண்ணி எஜாகுலேஷனுக்கு க்ளோஸாக வந்த பிறகு ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ளே செலுத்தி எஜாகுலேட் பண்ணி முடிச்சுருவாங்க. அதில் அந்த பெண்ணுக்கு மனைவியோ பார்ட்னரோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ செக்ஷுவல் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக வரும். அண்ட் அதனாலையும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்கள் மனைவி சைட்லேருந்து மட்டுமே வரும். ஸோ இந்த மாதிரி சுயன்பம் பழக்கத்தை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நிறுத்திடுங்க, அவாய்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது, அஃப்கோர்ஸ் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ சுயன்பத்தை கண்டிப்பாக விட்டுருங்க. மேரேஜ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக விட்டுருங்க. பார்னோகிராஃபிக் கண்டென்ட்டை ஷோராக பார்க்காதீங்க. நீங்கள் வந்து நீங்கள் அதை பார்க்க சுயன்பம் பண்ண ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் வரும். கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். என் பேர் டாக்டர் ஷா.